ஜமீன்தார் மந்திரிய கோபுராதி
செய்தி என்ன? என்ன என்ன சாமி? இந்த கோட்டப்பிள்ளை இடத்தில் மந்திரி பிரதானி தலையாரி இல்லம் கேட்க கேட்டபோது உடனே கோட்டப்பிள்ளை சொன்னார், அப்பா ஏ அப்பா, பெத்த மகள ஒருமாவா திருமவா அம்மா தாயா தலைமகளாக இருக்கா, ஊத்தி நிறைஞ்சு புஷ்பபதி ஆகி அம்மா இருக்கா, ரெண்டு மூணு வருஷம் ஆச்சப்பா, அதனால் என் பெத்த மகளுக்கு தாலி கட்டி கொடுக்க சாதவம் பார்க்கணும் 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 அப்பா. என்னுடைய மக சாதவ யோகத்தில அம்மா இந்த உலகத்துல அழகான மாப்பிள்ளை எங்க இருக்காம் பார்க்கணும் பார்த்துடணும் அம்மா. அதனால் வள்ளுவர் இல்ல பெரியவன் பெரியவன் நல்ல ஜோதியம் சொல்லக்கூடியவன் அம்மா. இந்த தென்னிந்தியா தேசத்துல தேசத்துல இந்த சிறுவகுண்ட ஏரியாவில அம்மா கெட்டிக்கார யாருன்னு மந்திரி தலையாரிட்ட கேட்டான் கேட்டார்கள். அப்போ கட்டம் முடிச்சு போற இந்த மந்திரியும் என்ன இந்த தலையாரியும் சும்மா அடக்கப்படாதா என்ன சொல்லுவாங்க? ஐயா இந்த உலகத்துல ஜோதியத்துல கெட்டிக்கார கெட்டிக்காரு நம்ம சிறுவண்ணத்துக்கு கலக்கட்டு கைலாசபுரம் அம்மா. கைலாசபுரத்துல புறத்துல சுப்புக்குட்டி வள்ளுவருக்கு வள்ளுவருக்கு ஒரு பெரிய மகன் திருமவன் இருக்கானா? இருக்கானா இருக்கானா. அவன் பேரு முத்து புதியவனா? ஆமா. அவன் சாஸ்திரத்திலயும் சாதகத்திலயும் நல்ல பெரிய கெட்டிக்காரன் பெரிய கெட்டிக்காரம்னு சொல்லுதாங்க ஊரு. ஆமா. அப்ப அவனை போய் அழைச்சிட்டு வாங்க. வாங்க வாங்க ஐயா. நல்ல ஜாதகம் பார்க்க ஒரு கெட்டிக்காரம் சுப்புக்குட்டி மகன் சொன்னா கரெக்டா இருக்கும் பாத்துக்க. ஒரு பருவ காலத்தை கேட்டிருந்தாலும் கூட நீங்க அங்க போதங்கப்பா வேற இடத்துல போய் கூட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஆமா இவங்க சொன்னதுக்கு அவரு பதில் அளித்தார். அப்படி ஒரு நல்ல ஜாதகக்காரனா இருந்தா கூட்டிட்டு வாங்கப்பா என் மக்க ஜாதகத்தை பாக்கணும் என்று எங்க கோட்டப்பிள்ளை சொல்லவும் உடனே மந்திரியும் பிரதானி தலையாரி எல்லாம் ஏ சிறுவகுண்டத்தில இருந்து கைலாசபுரத்துக்கு ஓடியாராங்க. கைலாசபுரத்துக்கு வந்தாங்க. சுப்புக்குட்டி மகனாகிய வள்ளுவர பார்க்க ஆளு பற்றில இருக்கும் பகவான் ஜாடகி யாரு முத்து புதியவன் பகவானுக்கு ஒப்பிடலாம். ஆமா தலையாரி மந்திரி வரவும் பற்றையில இருக்கும் அப்படியே பஞ்சாயத்த பட்ட ராமமா இழுத்துருக்கோம் அம்பிட்டு அங்கமெல்லாம் பட்ட பட்டையா போட்டு பெரிய புத்தர் மாதிரி அவன் இருக்க அளவை பார்த்தா மந்திரி தலையாரி ஏ அப்பா இவங்களா ஜோசியன் மத்த பேர் பண்டாரப்பை மாதிரி அலைதான. அப்ப இவன் முகத்தை பார்த்ததுமே இவன் உத்த ஜாதகம் சொல்ல கெட்டிக்கார அப்படின்னு மந்திரி தலையாரி இந்த முத்து புதியவனை பார்த்ததான். ஐயா ஜோசியர உங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்ல, எங்க ஐயாவாகிய சிறுவுண்டத்துல கோட்டை புள்ள அவருக்கு ஒருமவா திருமவா அவ வேற முத்தாச்சி அவ பருவ காலம் மங்க அதனால அவளை சாதகம் பார்க்கணுமா? எங்க மகாராஜா கோட்டை புள்ள உங்களை அழைச்சிட்டு வர சொல்லிருக்காரு வாங்க. ஆனா வர மறுத்தியருன்னா உண்மை வெட்டி போடுவாருன்ட்டாரு. ஏ அப்பா பொல்லாத தந்தியில சொல்லுதாங்க. அப்பம் பெரிய கோட்டை பிள்ளைன்னா நம்ம அடிமையா போய் ஜாதகம் பாக்கணும். அப்படி நம்ம எதிர்த்துட்டோம் வரமாட்டோம்னு சொன்னா போய் மந்திரியும் தலையாரியும் போய் இல்லாத பிள்ளாத சொல்லி கொடுத்துட்டோம்னா கோட்டை பிள்ளை நம்மள இந்த ஊரை கடத்திடுவாரோ ஊரை விட்டு விரட்டிடுவாரோ என்று முத்து புதியவனானவன் அந்த முத்தாச்சிக்கு ஜாதகம் பார்ப்பதற்காக ஏ பஞ்சாங்க
பார்த்துடணும். ஒரு சுவாதி என வந்தே சரியாக பார்க்கணுமே. அவ பிறந்த குறிப்புகளும் அவ போத்த குறிப்புகளும் புதிய பார்த்தையானா என்னுடைய மகளுக்குத்தான் மாப்பிள்ளை எப்ப வருவான் ஆறு ஜாதகத்தில் சொல்லவே. முத்தாச்சிக்குறி கட்டி பாத்திரம் திருப்பூட்டி பாராம செத்தாலும் மாற்றம் இல்ல மாலையிட்டு பாராம மாட்டதில மாற்றம் இல்ல. ஆமா கோட்டப்புள்ள ஜமீன்தார் சொல்லிட்டாரு அம்மா பெத்தமா முத்தாச்சிக்கு ஒரு அழகான மாப்பிள்ள எப்ப வருவா வருவா வருவாரு எந்த நாளு எந்த மாற்றம் எனக்கு தெரியணும் ஜோதகத்தை பாட்டு சொல்ல வேணும் என்று எங்க கோட்டப்புள்ள ஜமீன்தார் சொல்லவும் அரும மகனாகி அந்த முத்து புதியவன் அறையாதற்கு போவா அரமனை இளமருவா பார்த்துக்கிட்டு வர போது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த கோட்டப்புள்ள மகாராஜாவுடைய மக சன்னரெட்டி பார்க்கால சன்னரெட்டி பார்க்கும் போது இருந்து முத்தாச்சி ஜாதகத்தை விரித்து பார்க்கும் நேரம் ஐயா பூ செண்டு மணத்தது மாதிரி சன்னல்ல இருந்து பூ மணம் மணக்கு 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 அப்ப மூக்க தொலைக்கு யாருக்கு முத்து புதியவனுக்கு புதியவனுக்கு தொலைக்கு ஆனா வாடைய கண்டவன் அப்படி மூக்க தடவி பார்க்கான் அப்பமும் செண்டு வாட சொல்லட்டுது ஐயா சொல்லட்ட போது போது எங்க முத்து புதியவன் ஜன்னல யாருட்டு பார்க்கான் பார்க்கான் புதியவன் அவன் ஜன்னல எட்டி பார்க்கிறதோ சர்வஜலம் என்கிறதோ பாஜியாவா அவன் சர்வக்கரை பட்டுடுத்தி ஜன்னல் வழி பார்க்கான் எட்டி பார்க்க எட்டி பார்க்கா பார்க்கக்கூடிய முத்தாச்சி கோலவரனை பட்டு கட்டி கட்டி குங்கும பொட்டு வச்சு வச்சு கண்ணாடி கைவளையில் கை நிறைய போட்டி போட்டு கல்யாண பொண்ணு போல ஜன்னல் வழி பார்க்கா பார்க்கா இந்த பூவாடைய கண்டு எங்க ஐயா முத்து புதியவன் யாருட்டு ஒரே பார்வை பார்த்துட்டான் பார்த்துட்டான் பார்த்த இவளும் இவரை பார்க்க அம்மா அவரும் அவளை பார்க்க பார்க்க கோட்டப்புள்ள மகாராஜாவுக்கு தெரியாது மவா நிக்கத கண்டாரா பில்ல பாக்கல பாக்கல கோட்டப்புள்ள மகாராஜா ஜன்னல் கிட்ட நிக்க வேலை பாக்காம என்னைய பட்டறையில இருந்தவரு தேச்சுக்கிட்டு இருக்கிறாரு இருக்கிற என்ன சுவாஜியத்தை சொல்லாம இது அங்கு எங்குமாக திரும்பி தீர என்ன என்று என்று கோட்டப்புள்ள ராஜாவோ என் முத்து புதிய
அழகா புதிய வேணே இந்த செய்திய நம்ம அப்பாட்டையும் சொன்னமுன்னா எப்ப கோட்டை புள்ள மகாராஜா வீட்டு பொண்ணு வேண்டாம்னு சொன்னாலும் தடுதலை பண்ணுவாங்க இப்பேற்பட்டவளை கூட்டிக்கிட்டு போய் கன்னியாகுமரியில ரிசர்வ் தாலி போட்டு தாலி போட்டுட்டு அவர் எங்க வந்துருவாரு வர முடியாத வர முடியாது கோட்டை புள்ள மகாராஜா வருவாரா வரமாட்டார் வரமாட்டார் கலப்பு திருமணம் பண்ணணும் ஆமா என்ன திருமணம் கலப்பு திருமணம் எங்க ஐயா முத்து பதியவன் கலப்பு திருமணம் நடத்தி கல்யாணம் ஆக்கி அந்த முத்தாச்சியும் முத்து பதியவனும் வாழனும் கைலாசபுரத்தில் என்று கவலை மேலே கவலையா முத்து பதியவன் என்னடா ஜாமாதி ஜாமத்தில ஜாதகம் பார்க்க போவாதடா போவாதப்பா அது விடுஞ்ச பிறப்பாடு போகலாம இந்த வேலை எங்க போற இன்னும் மறிக்காங்க எனக்கு தூக்கம் வரல வரல ஆமா வீட்டுக்குள்ள வெந்த அவியுது எனக்கு காத்தோட்டம் இல்ல இல்ல அம்மா கட்டி மவன் முத்து புதியவன் புதியவன் காத்தோட்டத்துக்கு போறேன் போறேன் அம்மா அப்படியா நம்ம புள்ள காத்தோட்டம் இல்லாம இல்லாம காத்தோட்டம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போறான்னு ராஜா விட ஏ ராஜா விட
மகமையா தலையாரிய மயக்குதான மயக்கின புதிய வெந்த கதவை திறந்துட்ட திறந்ததொரு புதிய வேணும் ஏ முத்தாச்சி வீட்டுக்குள்ள கூப்பிடுதா அப்ப முத்தி நல்ல புதிய வேணும் பகைய பாரா முத்தாச்சி அழைச்சாளு முத்தாச்சி கூட எல்லாம் பள்ளியற போனது போல் முடிச்சில்லாத தொண்ட என்னைக்கு இருந்தாலும் ஒரு சண்டையில
அம்மா சொல்லி காட்டிடுவா. ஆமா அடக்க முடியாது, அடக்க மட்டும் அடக்கி பாப்பா தாய்மாரு. பாதி வரை என்னன்னு கேட்டேன், செய்திகள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று எங்க முத்தாச்சி சொன்னதுல இருந்து உறுதிக்கு உறுதி கூடி பேசுதா. ஐயோ கோட்டப்புள்ள மகராஜமாவா, ஒரு வள்ளுவருடைய மகன் ஒரு வள்ளுவ மகன வச்சிருக்காளாமே, இது ராஜாவுக்கு எப்படி தெரியாம வைக்கிறது, இது வள்ளுவ மந்திரிக்கும் தெரியாம எப்படி இருப்பதுன்னு ஏழு எட்டு தோழிகளும் பேங்க பேங்க முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கவா அந்த கோட்டப்புள்ள மகாராஜாட்ட சொல்லாம, தலையாரிமார் மந்திரிட்ட சொல்லாம, என் தோழிமார் இருக்கா. அப்படி இருக்கும் காலத்தில் எங்க புதிய முத்தானவன் அமரநாள தினமாயில மாறு வேதம் போடுதாரா. தலையாரி ஆமா மறைமுகமா மறைஞ்சிருக்கான் மறைஞ்சிருக்கான்.